வெல்கம் டு ஆஸ்பயர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூன் வந்து 2023 நடந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 800,000 அதிகமான வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. இப்போ கரண்டாக வந்து 6,12,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூன்சி வந்து சோழிங்கநல்லூர், அதாவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 651,077 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் கவுண்டன்பாளையம், இங்கே வந்து 454,919 வாக்காளர் இருக்காங்க. ஸோ லோவஸ்டான கான்ஸ்டிடியூன்சி பார்த்தோன்னா நாகப்பட்டினத்தில் இருக்க கில்வெல்லூர் அசம்பிளி, அங்கே வந்து 169,780 வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா June 3 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செல்ஃப் குரூப் டேயாக கொண்டாடுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த June 3 ஸ்பெஷல் பார்த்தோன்னா அன்னைக்கு தான் தமிழ்நாடோட ஃபார்மர் சிஎம் கருணாநிதியோட பர்த்டே. ஸோ இது எதுக்காக செல்ஃப் குரூப் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 வந்து கருணாநிதி சிஎம் இருக்கும்போது அவருடைய பீரியடில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா லோன்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1989 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இடம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். விண்டு பவர் மூலமாக அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து தமிழ்நாடு செகண்ட் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா குஜராத் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா எண்ணும் எழுத்து ஸ்கீமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2022-2023 பீரியடில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் பார்த்தோன்னா இந்த COVID-19 பீரியடில் வந்து லாங் கேப் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு எஜுகேஷனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணுற விதமாக வந்து பிரிட்ஜ் கோர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஃபஸ்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கரண்டாக இது எதுக்காக நியூஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கீமை வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கரண்ட் அகாடமி இயர் 2023-2024. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டான ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோன்னா வெல்லூர். அதே மாதிரி ஹையஸ்ட்டு சம்மர் வந்து ரெக்கார்டான டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோன்னா அதுவும் வெல்லூர் தான். ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் சைட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு QR டிக்கெட் சிஸ்டமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அறிஞர் அண்ணா ஸுவாலஜிக்கல் பார்க்கின் வண்டலூர், அதுக்கப்புறம் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு QR பேமெண்ட் மோடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா வேம்பக்கோட்டை ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. ஸோ இந்த சைட்டில் இருந்து செகண்ட் பேஸ் ஆஃப் எஸ்கவேஷனில் பார்த்தோன்னா 2 பீசஸ் ஆஃப் கோல்டை வந்து எஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோல்டோட ஷேப் பார்த்தோன்னா ஒன்று வந்து கோனிக்கல் ஷேப்பாகவும் இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தோன்னா விருதுநகரில் இருக்க சாத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வேம்பக்கோட்டை ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. யூஸ்வலாக இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க பூத்திநத்தம் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து நியோலித்திக் பீரியடில் இருக்கிற செல்ட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா கொடுமணல், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொடுமணலில் வந்து மென்கீர் ஸ்டாண்டிங் ஸ்டோன் அண்டு மெகாலித்திக் பரியல் சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பில்டிங்கை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தோன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருவூரில் வந்து தொடங்கியிருக்காங்க. வந்து 22 ஆகஸ்ட் 1904 வந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா பார்ட் 9 பியில் பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 4 வந்து DPSP வந்து Article 48B வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 2023 வந்து கோவிட் கேசஸ் பார்த்தோன்னா 0 கேசஸ் தான் ஃபைல் ஆயிருக்கு. அதாவது எந்த ஒரு கேஸுமே ஃபைல் ஆகாமல் 0 கேசஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேசஸ் ஆஃப் கோவிட் வாஸ் ரிப்போர்ட் பார்த்தோன்னா March 7, 2020. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் ஒட்டுமொத்தமான டெத்து 38,080. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா கர்நாடக கவர்மெண்ட் பார்த்தோன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து புதிய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்கீம்ஸ்னு பார்த்தோன்னா குகா லக்ஷ்மி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து அதாவது குடும்ப தலைவிகளுக்கு சுமார் 2000 மாதந்தோறும் 2000 கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த குகா லக்ஷ்மி ஸ்கீமு. ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்தோன்னா கிருஹா ஜோதி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் பார்த்தோன்னா அதாவது 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த மாநில மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அன்னபாக்கியா. ஸோ இந்த அன்னபாக்கிய ஸ்கீம் பார்த்தோன்னா BPI அண்ட் அன்னோதயா கார்டு ஹோல்டர்ஸுக்கு வந்து 10 கிலோ அரிசி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சக்தி ஸ்கீம் பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்க மாநிலத்துக்குள்ளேயே வந்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா யுவநிதி ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைடிங் ஸ்கீமு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட்டுக்கு பார்த்தோன்னா 3,000 ருபீஸும் கிராஜுவேஷன் கிராஜுவேட்டட் எம்ப்ளாய்டுக்கு பார்த்தோன்னா 1,500 ருபீஸும் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க தானே டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிவந்தி தாலுக், இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் நியூட்ரல் வில்லேஜாக வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, கர்நாடகாவில் இருக்க காரி இஷாது மேங்கோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மேங்கோவுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. நார்த் இண்டியன்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்கின் பேங்க் வந்து நியூ டெல்லியில் சேஃப்டர்ஜுங் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யாராச்சும் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுடைய பாடியிலிருந்து வித்தின் 6 hours அவங்களுடைய ஸ்கின்னை வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா மொத்தம் 16 ஸ்கின் பேங்க் இருக்குது. அதில் வந்து 7 வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, 4 பார்த்தோன்னா சென்னையில், அதுக்கப்புறம் 3 வந்து கர்நாடகா, 1 வந்து மத்திய பிரதேஷ், 1 வந்து ஒடிசா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, டெக்கன் குயின்ஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டீலக்ஸ் ட்ரெயின், இது தன்னுடைய 93rd வருஷம் சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தோன்னா பிட்வீன் புனே டு மும்பைக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்தோன்னா June 1, 1913 வந்திருக்கு. யோகாவை வந்து ஃபஸ்ட்டு ஃபாரின் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் பார்த்தோன்னா ஓமன். ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் சேண்ட் ஐலாண்டு பார்த்தோன்னா ஃப்ரேசர் ஐலாண்டு, ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இது June 2 பார்த்தோன்னா தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. ஸோ இந்த தெலுங்கானா பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம், அதாவது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேசத்திலிருந்து செப்பரேட்டாக உருவான ஒரு ஸ்டேட் தான் இந்த தெலுங்கானா. ஸோ இந்த தெலுங்கானா உருவானது பார்த்தோன்னா June 2, 2014. ஸோ இதோட 10th ஆனிவர்சரியை வந்து இப்போ கொண்டாடுறாங்க. ஸோ இந்த தெலுங்கானா தான் நம்ம இந்தியாவோட 28th ஸ்டேட்டு. ஸோ இதோட கேபிட்டல் பார்த்தோன்னா ஹைதராபாத். தெலுங்கானாவோட ஃபஸ்ட் சிஎம் பார்த்தோன்னா சந்திரசேகர ராவ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா June 5, இதை வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயாக கொண்டாடுறோம். 1972 பார்த்தோன்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து ஜூனை வந்து, அதாவது June 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயாக கொண்டாடணும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. June 5, 1973 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் டேயை வந்து கொண்டாடுறோம். ஸோ இதோட எய்ம் பார்த்தோன்னா ஒன்லி 1 year. June 12 பார்த்தோன்னா வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர். ஸோ இந்த டேயில் பார்த்தோன்னா ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த நீட் டு எண்ட் சைல்டு லேபர். ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா June 12, 2002 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 தீம் பார்த்தோன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சைல்டு லேபருக்கு எகேன்ஸ்ட் இருக்க ஆர்டிகல் பார்த்தோன்னா Article 24. ஸோ இந்த Article 24 பார்த்தோன்னா சில்ட்ரன் அண்டர் 14 கேனாட் பி எம்ப்ளாய்டு டு பெர்ஃபார்ம் எனி ஹசார்ட்னஸ் இண்டஸ்ட்ரி ஆர் ஹசார்ட்னஸ் ஒர்க். June 14 வந்து வேர்ல்டு பிளட் டோனர் டே. ஸோ இந்த டே பார்த்தோன்னா பிளட் டொனேட் பண்ணுறவங்கள வந்து தேங்க் பண்ணுற விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வேர்ல்டு பிளட் டோனர் டே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணது வந்து 2004 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ரெகனைஸ் பண்ணுறாங்க. 2023 தீம் பார்த்தோன்னா கிவ் பிளட் கிவ் பிளாஸ்மா ஷேர் லைஃப் ஷேர் ஆஃபன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்குறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. June 19 வந்து நேஷ்னல் ரீடிங் டேயாக வந்து கொண்டாடுறாங்க. புக் ரீடிங்கோட வேல்யூவை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக நேஷ்னல் ரீடிங் டேவை வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் ரீடிங் டே வந்து டெத் ஆனிவர்சரி ஆஃப் பிஎன் பணிக்கர். ஸோ இவரோட இந்த பிஎன் பணிக்கரோடைய டெத் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக தான் நேஷ்னல் ரீடிங் டேவை வந்து பிஎம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிஎம் பணிக்கர் பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூவ்மெண்ட் இன் கேரளா. அதே மாதிரி வேர்ல்டு ரீடிங் டே பார்த்தோன்னா April 23. ஸோ ஃபாதர் ஆஃப் ரீடிங் பார்த்தோன்னா வில்லியம் எஸ் கிரே. நேஷ்னல் ரீடிங் டே வந்து June 19 கொண்டாடுறோம், வேர்ல்டு ரீடிங் டே வந்து April 23 வந்து கொண்டாடுறோம். June 21 பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 2014 வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யோகா டேவை கொண்டாடணும்னு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. 11 December 2014 பார்த்தோன்னா இந்தியாஸோட பெர்மனெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அசோக் முகர்ஜி வந்து ஒரு டிராஃப்ட்டை வந்து யூஎன் அசம்பிளிக்கு வந்து வைக்கிறாரு. யூஎன் வந்து அதை June 21, 2015 வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த ஃபாதர் ஆஃப் யோகா பார்த்தோன்னா மகரிஷி பதாஞ்சலி. மாடர்ன் யோகா பார்த்தோன்னா திருமலை கிருஷ்ணமாச்சாரியா. June 23 வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேயை வந்து கொண்டாடுறாங்க. இதோட தீம் பார்த்தோன்னா லெட்ஸ் மூவ். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வந்து 23 January 1948 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒலிம்பிக் ரிங்கை வந்து டிசைன் பண்ணது பார்த்தோன்னா பியர் டி குபர்டின் 1993 வந்து டிசைன் பண்ணுறாரு. ஸோ இதோட டிசைன் பார்த்தோன்னா 5 circles. ஒயிட் பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா 5 circles இருக்கும். அந்த 5 circles கலர் பார்த்தோன்னா ப்ளூ எல்லோ பிளாக் க்ரீன் அண்ட் ரெட்டு. ஸோ இந்த 5 circles வந்து நம்ம எர்த்தோட இன்ஹெபிட்டட் காண்டினென்ட்ஸை வந்து குறிப்பிடுது, அதாவது ஏஷியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் ஓஷேனியா. பிசி மகள நபீஸோட பெர்த் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக June 29 வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிக்ஸ் டேயை வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த பிசி மகள நபி யாருன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி மகள நபி வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை வந்து 1950 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு.
அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவத்ஸாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பார்த்தோன்னா 1964 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் கவர்மெண்டல் கரப்ஷனுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிவிசியை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கே சந்தானம் கமிட்டி. இந்த சிவிசியோட டெனர் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் பார்த்தோன்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் வித் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த சிவிசி அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரில் பார்த்தோன்னா மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவத்ஸா, பேலன்ஸ் இருக்க 2 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா ஏஎஸ் ராஜீவ், அதுக்கப்புறம் அரவிந்த குமார். யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து அதோட 78வது பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தோம்னா டென்னிஸ் ஃப்ரான்சிஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக வந்து கிரீஷ் சந்திர முர்முவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட சிஏஜி தான் இந்த கிரீஷ் சந்திர முர்மு. ஸோ இவரை பார்த்தோன்னா மறுபடியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெனர் பார்த்தோன்னா 4 இயர்ஸ். அமித் அகர்வால், அதாவது இவரை வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் உதாய். இந்த உதாய் தான் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்க அந்த 12 டிஜிட் நம்பர் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறவங்க. ஸோ இதை வந்து 2009 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உதாயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா நியூடெல்ஹி. செலட் சாலோ ஆஃப் அர்ஜென்டினா. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் வேர்ல்டு மெட்ரோலஜி ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாக்டர் அப்துல்லா அல்மண்டோஸ், இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து 23 மார்ச்சை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஒரு அடிஷ்னல் நியூஸாக பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெட்ரோலஜி வந்து டாக்டர் மேகநாத் ஷாகா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா எம்டி சுவாமிநாதன் ஜானகிராமன், அதாவது எஸ்பிஐயோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தவரை வந்து டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ எஸ்பிஐ மேனேஜிங் டைரக்டர் வந்து வினய் எம். ஆர்பிஐயில் பார்த்தோன்னா 4 டெப்டி கவர்னர் இருப்பார். ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த சுவாமிநாதன் ஜானகிராமன். ஸோ பேலன்ஸ் உள்ளவங்க பார்த்தோன்னா எம்டி பத்ரா, எம் ராஜேஸ்வர் ராவோ, டி ராபி சங்கர். ஆர்பிஐயோட கவர்னர் பார்த்தோன்னா சக்தி காந்த தாஸ். நியூ சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ராவோட ஹெட்டு பார்த்தோன்னா ரவி சின்கா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் ரா, அதாவது ரா பார்த்தோன்னா ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங்கு. இதை வந்து 1968 வந்து 21st செப்டம்பரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா நியூடெல்ஹி. அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாடு நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டரை வந்து பந்திரா ரெட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 2022 ஜனவரி மந்த். ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர் பார்த்தோன்னா துரைமுருகன். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இதோட மெயின் எய்மே வந்து டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்தோன்னா லைம் ஸ்டோன், பாக்சைட், ஜிப்சம், மேக்னெட்டிக், அதுக்கப்புறம் அயன் ஓர். தமிழ்நாடோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பார்த்தோன்னா எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜகோபாலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.